வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில செய்திகள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம க சொல்ல போகிற செய்தி வந்து டிடிவி தினகரனுக்கு திடீர் நெருக்கடி டெல்லியிலிருந்து டிடிவி தினகரனுக்கு வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன டிடிவி அது மறுத்தாரா இல்லை வந்து திடீர்னு வந்து டிடிவி மேலே வந்து வேகம் எடுக்கக்கூடிய வழக்குகள் போன தான் டெல்லியில் போய் ஆஜராகிட்டு வந்தார் சுரேஷ் சந்திரா இவரையும் வச்சு விசாரணை பண்ணாங்க திடீர்னு மறுபடியும் ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க அந்த ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் இது வந்து என்ன நடக்குது நமக்கு கிடைத்த ஓரளவுக்கு உறுதியான தகவல் ஏன்னா ஓரளவுக்கு உறுதி நம்ம ஏன் சொல்கிறோம்னா நம்ம வந்து பக்கத்தில் இருந்தெல்லாம் பார்க்கல இருந்தாலும் இவர்கள் சொல்லக்கூடிய செய்தி வந்து ஓரளவுக்கு உண்மை தான் தெரியுது ஏன் இது இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா டிடிவி தினகரன் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க போறாரு ரெண்டு சீட்டு ஒதுக்கிட்டாங்கன்னு சில ஊடகங்களில் வந்தது பிஜேபியுடன் ஓரளவுக்கு நல்லுறவாக இருக்கார் டிடிவி தினகரன் ஏன்னா டிடிவி தினகரன் வாங்கிய வாக்குகள் அதிமுக கூட சேர்ந்ததுன்னா அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலம்னு பிஜேபி நினைக்குது எலெக்ஷனுக்கு முன்னாடியே டிடிவி தினகரனை டெல்லிக்கு தனி ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போய் பேசினாங்க ஆனால் டிடிவி தினகரன் இது வரைக்கும் அதை உறுதிதப்படுத்தலை இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் சொன்னாங்க டிடிவி தினகரன் அண்மையில் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட டெல்லியில் போகும்போது கூட பிஜேபியெல்லாம் தாக்கி பேசலை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் கட்சியை கலைச்சிட்டு அதிமுகவில் சேருங்க அப்படின்னு பிஜேபி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததாகவும் டிடிவி தினகரன் அதை மறுத்துவிட்டதாகவும் தான் தகவல் இது மறுத்ததோட விளைவு தான் இந்த மாதிரி கேஸ்கள் அதாவது டிடிவி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு ஆமாங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று ஏன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி லச் லட்டலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கே ஏன் போட்டாங்கன்னா இங்கே ஓபிஎஸ் இபிஎஸ் தான் போட்டாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து சசிகலா அவர்களை வந்து சிறைக்கு அனுப்பியாச்சு இங்கே இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிடிவி தினகரன் தான் இவரையும் டெல்லிக்கு அனுப்பிவிட்டோம்னா இங்கே ரெண்டு பேரும் இணைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் கேஸ் இன்னொன்று சுரேஷ் சந்திரா வந்து தெரியும் அல் அவர் மேலே ஏற்கனவே நிறையா குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படிப்பட்ட ஒருத்தட்ட போய் ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுப்பு மாட்டிக்கு வர டிடிவி இன்னொரு விஷயம் வந்து டிடிவி அவர்களுக்கு மேலே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆதாரம் இருந்தால் டிடிவி ஜேனல்களை இந்நேரம் விட்டு வச்சுருப்பாங்களா ஏதோ பேருக்கு வந்து தீகாரில் வச்சாங்க அதுக்கப்புறம் இந்த கேஸே இல்லாமல் ஆகி போச்சு இவ்வளோ நாள் கடிச்சு இந்த கேஸை தோண்ட வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு தெரியும் அதிமுக எத்தனை மினிஸ்டர்கள் மேலே வழக்கு இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து அவங்க சம்மந்திக்கு டெண்டர் கொடுத்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது ஓபிஎஸ் மேலே இந்த புளியந்தோப்பு விஷயம் இருக்குது அவங்க பையன் முறைகேடான சொத்து இருக்குது துபாய் கிபாய் எல்லா இடத்துலையும் அவங்க சொத்து வாங்கின விஷயங்கள் இருக்குது நம்ம ஒரு வேலுமணி மேலே இருக்கிற பிரச்சனைகள் இப்படி நிறையா பேர் மேலே கேஸ்லாம் இருக்கும்போது திடீர்னு டிடிவியை மட்டும் டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு தெரியும் ஒரே நாளில் சசிகல கேரளா டிடிவி வீட்டில் நிறைய இடத்துல ரைடு பண்ணாங்க மத்திய அரசு நினைச்சா உங்களுக்கு தெரியும் இப்போ சமீபத்திலே உதாரணம் உங்களுக்கு பஞ்சாபில் பஞ்சாப்பா நம்ம மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா வந்து ரணாவத் அவர் வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வாங்கின சொத்துக்கு இப்போ ரைடு விட்டாங்க ரைடு விட்டு அவங்க சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணாங்க அதாவது பிஜேபி நினைத்தால் இந்தியா முழுக்க என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இது அப்போ இப்போ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது ஏன் இதை அவ்வளோ உரிஜிதமாக சொல்கிறோம்னா இவ்வளவு நாள் சுமூத்தாக போயிட்டு இருந்தவுடனே திடீர்னு டிடிவி மேலே வந்து கார்னர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன டிடி வி தினகரனை வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை இதை பார்க்கக்கூடிய அதை கேள்விப்படுற நம்ம கூட ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏன்னா பிஜேபி சொன்னால் சில விஷயங்கள் நடக்கும்னு எல்லாத்தையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் போது நீங்கள் வந்து ஏடிமிக்கையில் சேருங்க அப்படின்னு சொல்கிறது அவர் மறுத்திருக்காருங்கிறதோட விளைவு தான் இந்த கேஸு சப்போஸ் வந்து ஒன்றுமே இல்லாட்டா இந்த கேஸே நடக்காது ஏன் இதை நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம்னா இந்தியா முழுக்க எவ்வளோ வழக்குகள் இருக்குது எவ்வளோ வழக்குகள் நிலுவையில் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இரட்டலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு இப்போ போட வேண்டிய அவசியம் என்ன சரி நாலு நாளைக்கு முன்னாடி தான் அவர் ஆஜராகிட்டு வந்துட்டார் மறுபடியும் இன்னொரு தடவை இதுக்கு சம்மன் அனுப்புறாங்க அப்ப இந்த கேஸை வந்து விரைவுபடுத்தணுங்கறதுக்கு மேலிடம் முடிவு பண்ணிடுச்சு தான் தகவல் இத ஏன் நம்ம இவ்வளவு உறுதியா நம்ப வேண்டி இருக்குன்னா டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் சரியோ தவறோ நீங்க ஆரம்பத்திலிருந்து அவர் கேரியரை பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு விஷயத்தை பேசுனார்னா ரொம்ப திடமாவே இருக்காரு இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா இப்ப வந்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் வந்து ஆளுநருடைய தேநீர் விருந்தை புறக்கணிச்சிருக்காங்க அது சரியான நடவடிக்கைன்னு டிடிவி சொல்றாரு டிடிவி எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து உங்களை கார்னர் பண்ணுதா இல்லை வந்து பிஜேபினால் உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருக்கா இப்படி எந்த கேள்வியாக இருந்தாலும் பிஜேபியை அவரோ சசிகலாவோ தாக்கி பேசவே இல்லை இன்னும் கூட சொல்லணும்னா சசிகலா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேட்டியில் சொல்கிறாங்க பிஜேபி வளர்ந்துட்டு இருக்காங்களா ஆமாங்க பாஜக அந்த கட்சி வளர்கிறது தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பிஜேபியை மற்ற எந்த கட்சியும் அட்டாக் பண்ணாத அளவுக்கு மாதிரி தான் இப்போ உதைக்கி டிடிவியும் அட்டாக் பண்ணுறதில்ல சசிகலாவும் அட்டாக் பண்ணுறதில்ல ஆனாலும் டிடிவியினுடைய இந்த செயல்பாடு அதாவது கவர்னர் விஷயத்தை அவர் அணுகக்கூடிய விதம் ஏன்னா சொத்து வரி பிரச்சனையில் வந்து சசிகலாவும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க டிடிவின்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க மத்திய அரசு வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்புறம் மற்ற மற்ற நீட் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பெரு பெரிய பிரச்சனை மத்திய அரசு பிரச்சனையில் வந்து டிடிவி தினகரன் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார் மத்திய அரசை கண்டிக்கிறது இல்லை ஆனாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படிங்கும் போது அது கொஞ்சம் உற்றுநோக்கப்படுது அப்போ நம்ம கூட்டி கழித்து பார்த்தாலும் சரியாக வரும் அதாவது கட்சியை கழிச்சிட்டு நீங்கள் வந்து ஏடிமிக்க சேருங்க அப்படின்னு பிஜேபி சொல்லியிருக்கிறதாகவும் அப்படி மருத்துவ விளைவு தான் இந்த மாதிரி ஒரு கேஸ் அதனால தான் பிஜேபிக்கு ஒரு மாதிரி ஸ்டாண்டை வந்து டிடிவி தினத்தில் எடுக்கிறார் நம்ம பார்த்துட்ருக்க மக்களாகட்டும் இல்லை டிடிவி அபிமானிகளாகட்டும் இல்லை டிடிவிக்கு பிடிக்காதவங்களாகட்டும் ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம கேட்போம் இன்றைக்கி பிஜேபியை எதிர்த்து அதிமுகவில் யாருமே பேச முடியாது சரியோ தவறோ பிஜேபியை வந்து எதிர்க்கிற மாதிரி இருக்கிற ஒரே கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திமுக திமுக கூட்டணி அதுவும் பெருசாக எதுக்குல ஆனால் எதுக்கிற மாதிரி தோற்றம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிடிவி தினகரன் வந்து இதே ஸ்டாண்டில் இருந்தாருன்னா என்ன அதாவது டிடிவி தின ஆதரவாளர்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு என்னங்க பண்ணுவாங்க கேஸ் தானங்க போடுவாங்க ஏற்கனவே வந்து ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுக்குற விளக்கில் வச்சாங்க ஓரளவுக்கு மேலே யாரையும் நூறு நாளைக்கு மேலே வெயில் இல்லாமல் யாரையுமே வைக்கவே முடியாது எவ்வளோ நாள் வச்சுருக்க போகிறாங்க தொடர்ந்து ஒருத்தரை நீங்கள் வச்சுருந்தா இன்னும் வந்து டிடிவிக்கு செல்வாக்கு தான் ஏறும் டிடிவியை இதுக்கு மேலே போய் சிறைக்குள்ள வச்சா ஏன்னா சிறையிலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஆர்கே நகர்கள் என்னன்னு ஜெயிக்கிறார் அமமுக வந்து சரியோ தவறோ இன்றைக்கி வந்து கணிசமான ஓரளவுக்கு ஓட்டு வச்சிருக்காங்க இப்போ போய் டிடிவி இஷ்யூவை எடுத்து அவரை மீண்டும் சிறைக்கு அனுப்பினீங்கன்னா அது தேவையில்லாமல் டிடிவிக்கு ஒரு பெரிய பேர் தான் கிடைக்கும் டிடிவி தினகரன் அதை நன்றாக உணர்றார் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இல்லை சசிகலா கூட வச்சுக்கோங்க இந்த நாலு பேரில் ஆளுமை மிக்க தலைவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து சசிகலா அவங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா இருந்ததுனால பாப்புலர் திடீர்னு வந்து குறுகிய காலத்தில் ஆகி இளைஞர்கள் மத்தியிலையும் அதாவது வந்து எந்த கேள்விக்கும் கரெக்டாக பேசுகிறாருப்பா இன்னொன்று வந்து ரொம்ப யாரையும் ஆர்ட்ஸ் ஆகும் பேசுறதில்ல எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறாருன்னு இமேஜ் விஷயத்தில் டிடி விஜயநகரன் இன்றைக்கி வந்து இபிஎஸ் ஓபிஎஸோட உயர்ந்துருக்காருங்கிறத மறுக்கவே முடியாது அவர் அரசியலும் ரொம்ப தெளிவாக தான் இருக்குது திமுக அவர் அவரை வந்து திமுகவை எதுக்கிறதாகட்டும் இது இந்த டி பார்ட்டிக்கு மேட்டருக்கு அவருக்கு கொடுத்த விளக்கமாகட்டும் ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா அதிமுக பிஎம்கே தேநீர் பா கலந்துக்கிறாங்க பதினோரு மசோதா ஆளுநர் கிடப்பில் போட்டதுக்கு அப்புறமும் அதிமுக வந்து தேநீர் விருந்தில் கலந்துக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இன்னைக்கு வந்து தங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும்னா அதுக்கு அதிமுக அதுக்கு வந்து பிஜேபியோட இணக்கமாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க ஸ்டாண்ட் அது ஆனாலும் அதையே டிடிவி பண்ணிட்டு இருக்கக்கூடாதுங்கிறது தான் நிறைய பேரோட எண்ணம் அதை டிடிவி பிரதிபலிச்சிக்காரு தான் நமக்கு கிடைக்கிற தகவல் ஏன் இதை அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா பிஜேபி ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவர் முரண்டு பிடிக்கிறதுனால தான் இவருக்கு இந்த பிரச்சனை வருது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதே டிடிவி எலெக்ஷனுக்கு முன்னாடி டெல்லிக்கு போய் பேசிட்டு வந்தார் அதுக்கப்புறம் எலெக்ஷன் என்னார் ஓரளவு ஓட்டு வாங்கினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த அவர் கேட்ட சின்னமே கொடுத்தாங்க அப்போ சொன்னாங்க இல்லை பிஜேபிகிட்டே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க அதனால் அவர் கேட்ட சின்னமே தேர்தல் ஆணையம் ஒதுக்கிடுச்சின்னு சொன்னாங்க அதையும் நம்ம புறந்தலை விரும்பலை ஆனால் இப்போ இருக்க நிலமையில் டிடிவிக்கும் டெல்லிக்குமான உறவு அவ்வளவு சரியாக இல்லை நான் மறுபடியும் சொல்கிறோம் டிடிவி ஆதரவாளர்கள் நினைக்கிறது என்னென்னா எங்கள் மேலே கேஸ் போடுங்க ஏற்கனவே இருக்கிற கேஸோட பத்தோடு பதினொன்று ஒரு தடவை ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தாச்சு இதுக்கு மேலே கேஸ் போட்டால் கட்சி வளர்தான் போகுது அப்படிங்கிறது அவங்க ஸ்டாண்டு ஓபிஎஸ் இபிஎஸ் பேச்சை கேட்டு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை இன்னும் தீவிரமாக பிஜேபி இறங்குமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஏற்கனவே இங்கே ஆளுநர் பிரச்சனை இந்த போயிட்டு போயிட்டுருக்கும் இது வேறு டிடிவி ஜெனரை தூக்கி மறுபடியும் இந்த கேஸில் உள்ள வச்சோம்னா இன்னும் அது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கும் ஆனாலும் அச்சுறுத்தல் தொடர்கிறது தான் நமக்கு கிடைக்கிற தகவல் இப்படியே போனால் டிடிவியோட செல்வாக்கு கண்டிப்பாக உயரும் ஒருவேளை அவர் கட்சியை கலஸ்ட்டை களைஸ்ட்டு அதிமுகவில் இணைஞ்சால் இதை பார்த்துட்டு இருக்க நீங்களே சொல்லுங்கள் என் டிடிவி மேலே இருக்க மரியாதையே போயிடும் அந்த அளவுக்கு அவர் கண்டிப்பாக பண்ண மாட்டார் அப்படிங்கிறத வந்து அவருடைய தொண்டர்கள் மட்டும் இல்லை பொதுமக்களும் நினைக்கிறாங்க கண்டிப்பாக அந்த விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டார் இப்போது டிடிவி போகக்கூடிய பாதை ரொம்ப சரியான பாதை இன்றைக்கி இருக்க நிலமையில் இதை பார்த்துட்டு இருக்க நீங்களே சொல்லுங்கள் டிடிவி ஒருவேளை பிஜேபியை இதே மாதிரி மெதுவாக எதிர்க்க ஆரம்பித்தார்னா இன்று பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரே வல்லமை திமுகக்கும் அந்த கூட்டணி கட்சிக்கும் இருக்குது அப்படின்னு மக்கள் நம்பிட்டு இருக்கிற நேரத்தில் இவரும் எதிர்த்தாருன்னா கண்டிப்பாக அந்த ஓட்டுக்கள் டிடிவி பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா திமுக மேலேயாவும் கூட்டணி கட்சிகளால் மேலேயாவது ஓரளவுக்கு அந்த நிறைய பிரச்சனை இருக்குது கவர்மெண்ட் இருந்தாலே நிறையா பிரச்சனைலாம் இருக்கும் துபாய் பயணம் டெல்லி பயணம் நிறையா பிரச்சனை இருக்குது இந்த வாக்குகள் டிடிவி பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதாக தான் நெடுநிலையாக கருதுகிறாங்க டிடிவியோட இந்த ஸ்டாண்டை பொறுத்தவரைக்கும் ஆதரவாளர்கள் மட்டுமல்ல இதை தெரிஞ்சு இனிமேல் இது வந்து கன்ஃபார்மாக ஊதியாகிடுச்சுன்னா கண்டிப்பாக பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைகளை வந்து மாற்றுக்கருத்தே இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்